அவள் இறங்கினோடனே ஃபைட்டு டீம் அலிட்டா பார்த்தீங்கன்னா இறங்குற இடத்துலேயே வந்து சென்ட்ரலேயே வந்து ஒரு டீம் இறங்கியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஃபைட்டோட பார்த்து கொஞ்சம் சைட் வாங்கி தான் போயிருக்குது, பிரச்சனை இல்லை, வேகமாக பேசக்கூடாதே. ஸோ இங்கே பிரசிலியாவுக்குள்ளே இறங்கியிருக்கிறது வந்து ஸ்லேயர்ஸ். ஸோ ஸ்லேயர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்டு அங்கே யார் அப்படின்னு பார்க்கல, ஸ்கிரிப்டை கிளியர் பண்ண போடுறாரு. ஸோ ஜேகே இந்த டீம் மக்களே, ஜல்லிகர் டிஎன், தி சேம் ஜல்லிகர் டிஎன் ஒன்ஸ் அகெயின் ஜானையும் கிளியர் பண்ணுறாங்க. ஓ மை காட், ஃபோன் ஷோ ஆல்சோ நாக்கு, தங்கம் மட்டும் லாஸ்ட் பர்சன் அண்ட் ஸ்பாட் பண்ணப்பட்டிருக்காரு. அண்டு வாய்ப்புகள் இல்லை மக்களே, கிளியர் பண்ணப்படுகிறார் ஜல்லிக்கட்டு டிஎன். இந்த இடத்துல டீம் அலிட்டாவை கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் வைப் நடந்திருக்குது. ஒரு ஒரே ஒருத்தர் இங்கே இருக்கார், விஜய் மட்டும் இங்கே இருக்கார் அப்படின்னு நினைக்கிறாம்மா. விஜய் மட்டும் தான் இங்கே இருக்கிறாரு, மற்றபடி மற்ற நேரம் வெவ்வேறு லொக்கேஷனில். ஹெட் ஷாட் இருக்குமா, நான் நினச்சேன் உங்கள் ஹெட் ஷாட் அடிப்பார் அப்படின்னு நினச்சேன். அங்கே நின்னே அடிச்சிருக்கலாமே மாட்டினார். ஸோ கவர் ஒரு ஆளை வச்சிருக்கிறாங்க. ஸோ கேம் சேஞ்சர் ஸ்டில் அந்த இடத்த ஹோல்ட் பண்ணிட்டுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ அந்த குளுவால் உடைக்க இவங்க ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாக் பண்ணுறாரு. ஃபைனலி ஃபைனலி ஃப்ரம் நிமல் நிமல் டீம் அந்த கில் பார்க்குறோம் மக்கள் இந்த இடத்துல. ஸோ ராஜவ் கண்டினியூஸாக கில்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு மக்களை ஃப்ரம் அந்த டான் ஜஸ்டிஸ் பார்க்குறோம். இந்த மேட்ச் வந்து ஏன்னா இந்த மேட்ச் அவங்க பிடிச்சாகணும். ஸோ நல்ல பவர்ஃபுல்லான டீம்ஸ் நிறைய டீம்ஸ் நம்ம ஏன்னா ஆல்ரெடி பரிச்சயப்பட்ட டீம்ஸ் நிறைய டீம்ஸ் இருக்கிறாங்க உள்ளே. நல்ல ஃபைட் டெஃபினட்டாக இருக்க போகுது மக்கள். இந்த ஃபீல்ஸில் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு டீம் இருக்குது, பட் ஸ்டில் மூணு பேர் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஏறுறாங்க. ஓஹோ 261 மக்களே, ஈஸி டவுன் கிட்டத்தட்ட. ஏன்னா அந்த மோக்கோ வந்து அவருக்கு தெளிவாக அசிஸ்ட் பண்ணுச்சு, செம்ம அசிஸ்ட் பண்ணுச்சு இந்த இடத்துல. ஆனால் தான் டவுன் வைக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா. அங்கே பெரிய கேப் இருக்குது மக்களே, பெரிய கேப் இருக்குது. ஆல்சோ நோக்கு எனக்கு தெரிஞ்சு இவங்க ஜேகே ஐஎஸ்ஓவில் பரணி பேக் அடிக்கிறாரு. ஸோ மூணு பேர் இருக்கிற ஒரு டீம் இந்த இடத்துல வந்து டாமினேஷன் காட்டுறாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கான பவர்ஃபுல்லான ஒரு டீமாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்துங்க. ஹாய் ஹாய் மக்களை, வணக்கம் மக்களை, வெல்கம் டு சிம். லைக் பண்ணிட்டு பாருங்க சேனல், புதுசு சப்ஸ்கிரைப் பண்ணி முன்னாடி பின்னாடி நீங்கள் பார்த்துருக்குது. யூசி சம்மர் ராயல் பார்த்துட்ருக்கீங்க, சம்மர் ராயல் 2024 போயிட்டுருக்குது. ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு சம்மர் ராயல் நடக்கும், ஓகேவா? ஒவ்வொரு வருஷமும் ஒரு சம்மர் ராயல் நடக்கும். அண்ட் அந்த வகையில் வந்து இந்த வருஷம் சம்மர் ராயல் போயிட்டுருக்கு. போன வருஷம் சம்மர் ராயல் வந்து மே மாதம் நடந்துச்சு. பா அவர் ஈவன் பார்த்தீங்கன்னா அந்த ஜம்ப் பண்ணி வந்து நிமலுக்கு நல்லா டேமேஜ் கொடுத்துட்டாரு. தெரிஞ்சு ஏறி வருவாரா, வேறு வர வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஹை கிரவுண்டுங்கிறதுனால ஏறி வந்தானே இவர் தான் ஈஸியாக அடிப்பார். கால் தெரியுது இந்த இடத்துல, அந்த காலை தான் அடிக்க ட்ரை பண்ணுறாரு மக்களை. ஏறிட்டாங்கப்பா, இவருக்கு தான் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, ரிஷிக்கு தான் டிஸ்அட்வான்டேஜ், பெரிய டிஸ்அட்வான்டேஜ். வேறு மாதிரி நான் வந்து அவர் தான் அடிப்பார்த்து அவரை ஸ்பெக்டேட் பண்ண விட்டு விட்டு காவரத்து மேலே இந்த கீழே கன்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு குளூவால் போட்டு குத்துக்க ப்ரோ. அட பையா, அவர் குளூவால் போட்டு குத்திட்டு நேராக போயிட்டு அவர்கிட்ட இருந்து மெடிக்கிட் எடுத்துருக்கலாம், ஏன்னா அவர் அந்த குளூவால் தான் வச்சிருக்க, குத்துற குளூவால் தான் வச்சிருக்கிறாரு. ஜலிகர் டிஎன் ரெண்டு பேர் ஜல்லிக்கட்டு டிஎன். ஜேகே மேக்ஸ் கிளியர் பண்ண போறாரு. ஜேகே ஐஎஸ்ஓ காலி, ஜேகே ஐஎஸ்ஓ 7 காலி. ஆஹா ஆஸ் காட். ஸோ எனக்கு இப்போ இன்றைக்கி தான் தோணுச்சு, ஏன் நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணல அப்படின்னா, அப்போ பைத்தியமாக ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் புதுசு புதுசாக பேர் யோசிச்சு புதுசு புதுசாக பேர் வச்சுட்டுருக்கனே. வருஷ வருஷம் ஒரே ஈவெண்ட் அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டே இருந்திருக்கலாம், சமையல் இருந்திருக்கும், நடப்பு சாம்பியன் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு சூப்பராக கொண்டு போயிருக்கலாம் அப்படின்றது அதுக்கப்புறம் தான் தோணுச்சு. அதுதான் நம்ம அதை பண்ண போகிறதில்ல எப்பயுமே. ஸோ ஏன் ஆஸ்கார்டு ஜிசி போனப்பா, மூணு குளூவால் பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு வெறித்தனம் போட்டிருக்காங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்லாட் 10 இருக்கிற டீம். ஸோ ஒரு ஒரு புல்லெட்டுக்கு ஒரு இது உடையுது. அங்கே பாருங்க அங்கேயும் நாங்க பண்ணுறேன் ரோமன், வாட் ஆர் டைமிங் ஃப்ரம் ரோமன் மக்கள் இந்த இடத்துல. ஸ்லாட் 10 ஜேகே தமிழன்ஸ். இன்னும் இருக்காங்களா போயிட்டாங்களா? தோர் தோர் பேக் அடிச்சிட்டார், ஓகே தோர் பேக் அடிச்சிட்டார். அண்ட் இன்வேடர்ஸ்லேயும் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஸ்லோ பேஸ்டான இதுவாக தான் போகுது, ஏன்னா இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் ஓப்பன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாகவே, அதை வந்து ஸ்டார்டிங் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாருமே அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். பட் வைல்ட் கார்ட்ஸும் ஃபைனல்ஸும் செமையாக இருக்கும். ஸோ அடுத்தது நம்ம இது வரைக்கும் நடத்தின ஈவெண்ட்டோட எது சீசன் 2 நடக்காமல் இருக்குது, எதை நடத்தலாம் மறுபடியும் முடிச்சுட்டு. வாத்தி, ஸோ வாத்தி டீம் இப்போ தான் உள்ளே வராங்க, வாத்தி டீம் இப்போ தான் உள்ளே வராங்க. நான் இங்கே நகரம் ஃபைட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆப்போசிட்டில் ஒரு ஆள் இருக்குது, அடிக்க ட்ரை பண்ணலாம் கையில் கண்டு தான் போர் போடல அப்படின்னு நினைக்கிறேன். சரியா டேமேஜ் விடல,
ஆஹா நல்ல ஒரு ஷோ, க்ளீன் வியூ இருந்துச்சு. ஷார்ட் ரேஞ்ச் வந்துட்டாங்க இந்த இடத்துல. ஓ மை காட், என்ன நடக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ரேஞ்ச் இறங்கி வந்துட்டாங்க. பா ஜோரோ, இந்த சேம் ஜல்லிக்கரி டீம் மக்கள், ஜல்லிக்கரி டீம் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஒரு இன்வேட் பண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க எல்லோரும். இன்வேடர்ஸ், இன்வேடர்ஸ் பண்ண வேலையை பண்ண வேண்டிய வேலை இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு இடத்தையும், ஒவ்வொரு டீம் இருக்கிற இடத்தையும் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக அடிச்சுட்டு இருக்காங்க. பட் ஜோன் ஹெவியாக டேமேஜ் கொடுக்கும் இந்த இடத்துல. ஒரு ப்ளூ வால் வந்து சரியாக போடல பார்த்தீங்கன்னா. ப்ளூ வால் வாத்தி டீம் தான் மக்களை, வேறு யாரும் இல்லை. வாத்தி டீமில் சம்ம டேமேஜ் வந்துருக்கு, வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஜோரோ பார்த்தீங்கன்னா அந்த மினி யூஸியை வந்து அல்டிமேட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் தான் நோக்கம் வைக்கிறாங்க மக்களை. கேம் ஓவர். இன்னும் ஒருத்தர் இருக்கா, ராக்கி இன்னும் இருக்கிறாரு. ராக்கி அந்த பக்கம் போயிட்டார். ஸோ கேம் சேஞ்சர்ஸ் இன்னும் இருக்கிறாங்களா? ஆமாம், கேம் சேஞ்சர்ஸ் இன்னும் இருக்காங்க. ஸோ கூடி நேராக போயிட்டு லேண்ட் ஆகிற இடம் அங்கே பாருங்க. அதுதான் நான் சொல்ல வந்தேன். வந்த வேகத்துக்கு ஹாக்கிட்டேருந்து ஒரு ஹெட்ஷாட் சப்புன்னு விழுந்துச்சு. போர்ட்டல் போடுறாரு. ஸோ அவங்க இவ்வளோ நேரம் அடிக்க எடுத்துக்கிறது தான் வந்து அந்த டைம் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அவர் இவ்வளோ நேரம் போர்ட்டல் போட ட்ரை பண்ணார். இறங்கிட்டாங்க மக்கள். உள்ற இறங்கி பார்த்தீங்கன்னா ஹெவி பேட்டில் போயிட்டுருக்குது, ஹெவி அட்டாக் போயிட்டுருக்கு ஃப்ரம் ஜேகேடிஎன். பட் சுத்திரி எல்லா இடத்துலையும் அடி விழுந்துட்டு இருக்குது. இந்த பாய்ஸ் தான் உள்ளே இருக்குது, வேறு யாருமே இல்லை. இந்த பாய்ஸ் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்காங்க உங்களுக்கு. இந்த ரியாக்ஷன் டைம் வந்து ரொம்பவே டிலேவாக இருந்துச்சு பார்த்தீங்களா. அதுதான் இந்த பிரச்சனை, வேறு எதுவுமே இல்லை. டீம் காட் கிளியர்டு, ஆளுக்கு நாலு கில். இந்த பாய்ஸ் காட் கிளியர்டு மக்கள் இந்த ஜல்லிக்கரி டிஎன் 16 கில் செக்யூர் பண்ணுறாங்க. ஸோ டாப் ஆஃப் தி டேபிள் பிடிக்க போகிறது ஆப்வியஸ்லி ஜல்லிக்கரி டிஎன் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மூணு பேர் இந்த டீமாகவும் ஹெல்மெட் ஆகிட்டாங்க. டான்ஜ் ஹெல்மெட் ஆகுது. ஓகே, கமெண்ட் லைக் பண்ண வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஜல்லிக்கட்டு டிஎன் பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான ஃபார்மில் போயிட்டுருக்காங்க. ஸ்லாட் 2 இந்த டீம் எலிமினேட் ஆகுது. அண்ட் ஜிசி நிமல் ஃப்ரம் கேம் சேஞ்சர் சோலோவாக இருக்கார். ஜேகே தமிழன்ஸ் இந்த இடத்துல இருக்கிறாங்க. ஸோ ஏகப்பட்ட ஜேகே டீம் இருக்குது. எப்படி வந்து எல்லா ஜேகேவும் ஒரே இதில் வந்துச்சு அப்படின்னு தெரியல மக்கள். ஏகப்பட்ட ஜேகே, ஜேகே தமிழன், ஜேகே ஐஎஸ்ஓ, இன்வேடர்ஸ். ஓகே, பா கேப்பே விடாமல் அடிக்கிறாங்க மக்களே. நைஸு கில்லை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. நைஸ் ஒன் ஃப்ரம் இன்ஜியன் மக்களே தெரியல. நைஸ் ஒன். ஸோ கேம் சேஞ்சர்ஸ் வந்து ரொம்ப பொறுமையாக ஹோல்ட் பண்ணி அவங்க டீமை செகண்ட் பொசிஷன் வர வச்சுட்டாங்க. பட் மூணு பேர் தான் இருக்காங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். கையில் வெப்பன் இருக்கு, வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டார் மக்களே இந்த இடத்துல. ஸோ ஒன்ஸ் அகெயின் அனதர் பூயா ஃப்ரம் ஜல்லிகர் டிஎன் வித் 18-22 கில்ஸ்.